இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் எப்படி ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படின்றது போயிட்டுச்சு. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் புக்கே எடுக்கணும்னா கூட பரவாயில்ல, லாஸ்ட்டு ஒரு நாள் முன்னாடி நீங்கள் புக் எடுத்தால் போதும். அந்த புக் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா டூ மார்க் தான். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்க எவாலுவேட் பண்ண போகிறது டூ மார்க் தான். அந்த டூ மார்க் வச்சு தான் உங்களுக்கு மேலே ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கரெக்டாக அடிச்சிடலாம். ஸோ அதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நெட்டில் போய் அந்த சப்ஜெக்ட் கோட் போட்டு டூ மார்க் வித் ஆன்சர்னு போட்டு கூகுளில் சர்ச் பண்ணாலே நிறையா நம்மளுக்கு ஃபைல்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ரிப்பீட்டட் டூ மார்க்ஸ் மட்டும் இருக்கும். நீங்கள் ரிப்பீட்டட் டூ மார்க்ஸ் மட்டும் நல்லா படிச்சுனாலே ஒரு ஆறு டூ மார்க் கிட்ட அட்டன் பண்ண முடியும். அப்படி முடியலையா அது மட்டும் ஃபஸ்ட்டு போகாதீங்க, ஏன்னா சில டைம் எதுவும் ட்விஸ்ட்லாம் நடக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிலபஸ் எடுத்துக்கோங்க. சிலபஸில் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை இருக்குன்னா அதுக்கு என்ன மீனிங் அதுக்கு என்னன்னு மட்டும் தெரிஞ்சுட்டு போங்க. அதிகமாகலாம் வேணாம். அப்படின்னா என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெறும் இப்போ எஸ்ஓஎம்ல ஸ்ட்ரெஸ்ன்றதுனா ஸ்ட்ரெஸ்னால் என்ன, ரோட் பை ஏரியா அப்படின்றவங்க. ஸோ அது மாதிரி என்ன அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் விட்டுறாங்க. ஏன்னா சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு தெரியாத டாப்பிக்காக இருக்கும், அந்த டாப்பிக்லேயும் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃபெயில் ஆகுது சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிப்பீட்டடாக டூ மார்க் படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் சிலபஸில் இருக்க எல்லா வார்த்தைக்கும் என்ன அப்படின்ற ஒரு ஷார்ட்டான ரெண்டு வார்த்தை மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து டூ மார்க் அட்டன் பண்ணலாம். நீங்கள் டூ மார்க் அட்டன் பண்ணிட்டாலே ஒரு ரெண்டு சிக்ஸ்டின் மார்க் நீங்கள் கரெக்டாக இதனாலே போதும், கன்ஃபார்ம் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். சிக்ஸ்டின் மார்க்கில் சாரி தேர்ட்டி மார்க் இப்போலாம் மாற்றிட்டாங்க, பார்ட்ஸிலாம் வந்துருச்சு. அது இப்போ ரெகுலேஷன் செவன்டீன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதை மாதிரி வேறு ஏதாவது தகவல் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள்.